அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. இந்தியாவுக்குள்ள ஜானி அடி அடிச்சிருக்காங்க, ஒரு வேன்ல கட்டிட்டு போய் தெரு தெருவா காமிச்சு அடிக்க விட்டுருக்காங்க செருப்பால. அப்புறம் குழந்தைங்க வரிசையா நின்று செருப்பால் அடிச்சிருக்காங்க, அப்புறம் பெண்கள் வரிசையா நின்று செருப்பால் அடிச்சு, இப்படியான பலவிதமான மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டாரு நம்முடைய பிரதமர் மோடி. மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு தூண் பிஜேபியில போய் சேர்ந்துருச்சுங்க. எல்லா கட்சியில இருக்கிற அரகுறை வேக்காடு எல்லாம் உள்ளதான் போகுது. முதல்ல வாஜ்பாய் வளர்ற போதே நல்லவர் கிடையாது அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். விவசாயிகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை யார் கொண்டு வந்தா? பிஜேபியில இருக்கிற மோடி கொண்டு வந்திருக்காரு. ஐயோ, நீ எத்தனை கிலோ எலும்புக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். ஆ, பாரத பிரதமர் மேல் மக்கள் வைத்திருக்கிற அன்பை கண்டு எல்லோருக்கும் பயம். விவசாயிகள் நலன் காக்கும் மோடி புஸ்தகம். முதங்க வாடி, நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடின்னு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அண்ணாமலை மூஞ்சியவே பார்க்க செய்யல, இந்த அறவே காட்டுகள் மூஞ்சியெல்லாம் பார்க்கவே செய்யல. அப்படியாக நம்மளை வந்து அரசியல்ல கடுப்பேத்துக்கிற வேலையை பிஜேபி செய்யுது. வணக்கம் தோழர்களே. இந்தியாவில் அரசியல் பரபரப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் தான் மோடிஜியை வச்சு செய்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளிலும் மோடிஜியை வச்சு செய்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்குள்ளே ஜானி அடி அடிச்சிருக்கிறாங்க, ஒரு வேனில் கட்டிட்டு போய் தெரு தெருவாக காமிச்சு அடிக்க விட்டுருக்காங்க செருப்பால், அப்புறம் குழந்தைங்க வரிசையாக நின்று செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் பெண்கள் வரிசையாக நின்று செருப்பால் அடிச்சு, இப்படியான பலவிதமான மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டார் நம்மளுடைய பிரதமர் மோடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க அங்கேயும் இதே மரியாதை செலுத்திருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. சிரிப்பு வரக்கூடாது, வேற வழி. மக்களை நேசிக்காத, மக்கள் துயரங்களை செவிமடுக்காத தலைவர்களுக்கு இதுதான் நேரும் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அது ஃபாரின் வரைக்கும் பரவிருக்குன்னா மக்கள் ரொம்ப கொலவெறியில இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கு வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். நல்லாட்சி தினமாக பிஜேபி அரசு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய இயேசு பிறப்பினுடைய பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதை கூட ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக நல்லாட்சி தினம் வச்சு, ஸ்கூல்ல போய் போட்டிகள் வச்சு, அன்னைக்கு கட்டாயம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லி போன பீரியட்ல நம்ம அடிச்ச அடியில அதை கைவிட்டாங்க என்பதையும் நான் நினைவு கூறுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நல்லாட்சி தினத்தை கொண்டாடுறாங்கன்னா வாஜ்பாய் நல்லாட்சியை கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல வாஜ்பாய் வளர்ற போதே நல்லவர் கிடையாது அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாஜ்பாயினுடைய ஊர்ல யூனியன் அலுவலகத்தினுடைய கட்டடத்துல ஏறி நின்று கொடி ஏத்திட்டு ஒரு புரட்சிக்கான வேலைகளை இளைஞர்கள் செய்த போது, இவர் வேடிக்கை பார்க்க போனவரை பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க. வேடிக்கை பார்த்தவரை இவர் மாட்டி விட்டார், இவங்க அவங்க தான் மேலே ஏறினாங்க, இவங்க அவங்க தான் கொடி ஏத்துனாங்கன்னு அந்த கொடியேற்றிய இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்படியாக செஞ்சவர் இவர். ஒரு பெரிய கலவரமே அந்த ஊர்ல வந்தது இவரால அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவ்வளோ ஒரு நல்லவர் அவர். இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆட்சி காலத்துல பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்க ஆரம்பிச்சதே அவருடைய ஆட்சி காலத்துல தான். அப்படி விற்கிறதுக்குன்னே அருண்சோரி என்கிற மத்திய அமைச்சரை போட்டு அவர் விற்கிறதே வேலையா வச்சாரு. ஜூகு ஹோட்டலை 200 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு அந்த வாங்கினவரை அதை அடுத்த 2-3 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள 400 கோடி ரூபாய்க்கு வித்த கதைகள்லாம் உண்டு. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு அவங்களுக்குள்ளேயே வித்து இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் காலி பண்ணவர் யாரு? வாஜ்பாய். தங்க நாற்கரச்சாலைன்னு ஆரம்பிச்சு அந்த நாற்கரச்சாலையில ஊழல் இருக்குன்னு சொன்ன என்ஜினியரை கொலை பண்ணவர் வாஜ்பாய். இப்படியாக ஒரு நீண்ட வரலாறு அவருடைய பீரியட்ல தான், சவப்பட்டி ஊழல்ல இருந்து எல்லா ஊழலும். சோ ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாகவும் வாஜ்பாய் அவருடைய ஆட்சி இருந்திருக்கிறது. எனவே அவருடைய ஆட்சி நல்லாட்சி என்று கொண்டாடுவது திட்டமிட்டு ஒரு பரப்புரையை நிகழ்த்துவதற்கான பிஜேபி சங்கிகளினுடைய வேலை என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரிங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னா, மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு தூண் பிஜேபியில போய் சேர்ந்துருச்சுங்க. உங்களுக்கு தோணுமே, இருந்ததே 4 பேரு, அதுல ஒருத்தர் புட்டுக்கிட்டானா அப்படின்னு. இன்னைக்கு அருணாச்சலம்னு ஒருத்தர், அவர் தான் மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்தவரா அவர். இன்னைக்கு போய் பிஜேபியில சேர்ந்திருக்கிறார். எல்லா கட்சியில இருக்கிற அரகுறை வேக்காடு எல்லாம் உள்ளதான் போகுது. சரி இருக்கட்டும்,
பிஜேயில் போய் சேர்ந்தவர் அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேட்டி பயங்கரமாக கொடுக்குறாரு. ஏங்க அங்கே வந்து சேர்ந்தீங்க? கமலஹாசனோடு எங்களுக்கு முரண்பாடு. எதனால முரண்பாடு? விவசாயிகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை யார் கொண்டு வந்தா? பிஜேபியில் இருக்கிற மோடி கொண்டு வந்திருக்காரு. அந்த தொலைநோக்கு திட்டத்தை குறை சொன்னதுனால நாங்கள் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன். ஐயோ, நீ எத்தனை கிலோ எலும்புக்கு நீ இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். ஆ, உடனே நல்லா மாதிரி ஏதோ உங்கள் மோடி சரி வா அந்த சட்டை என்ன சொல்லுதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அவுந்து போயிடும் அவங்களுடைய அறிவு. இப்படியாக அவர் பேசியிருக்கிறாரு. அதை விட பெரிய ஜோக் என்ன தெரியுங்களா? சீரியஸாகவே ஒன்று சொன்னார். பாரத பிரதமர் மேல் மக்கள் வைத்திருக்கிற அன்பை கண்டு எல்லோருக்கும் பயம். அன்பு எது? போற வரலாம் செருப்பால் அடிச்சு சாணியால் அடிச்சாடிங்களே, அது அன்பு. ம், கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் துரத்தி துரத்தி அடிச்சதுல ஐஐடியினுடைய சோரை உடச்சிக்கிட்டு ரோடு போட்டு போனாரே, அவ்வளவு அன்பு, அவ்வளவு அவரை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். ரைட்டு, இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் தட்டி சாறு வைக்கிற மனநிலையில் மக்கள் இருக்காங்களே, அவ்வளோ அன்பு. அதில் என்ன தெரியுமா, அருணாச்சலம் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. மோடியை பார்த்து பயம்னாரு. மோடி தான் எங்களை பார்த்து பயப்படணும்? நாங்க ஒரு பலூன் விட்டாலே தெரிச்சு ஓடுறவர் மோடி. தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னா மோடி வந்து தரிகணத்தை போட்டுட்டு வரணும். கோலத்துல கூட கோபேக் மோடி போடுறவங்க கொல வெறி தமிழ்நாட்டுக்காரங்க இங்க இருக்கிறாங்க, சரியா? அதெல்லாம் இந்த அச்சம் அந்த இதெல்லாம் வந்து எலும்பு பொறுக்கிற நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் நொட்டாங்கையில் இப்படி தட்டுவோம், சரிங்களா? அதுல கூடுதலா ஒண்ணு சொன்னாரு, தேர்தல் களத்திற்கு மக்கள் நீதி மையம் வரக்கூடாது. ஐயா, நீங்க தான் கட்சி ஆரம்பிச்ச முன்னாடில இருந்து இருந்த, தேர்தலுக்கு வந்தால் வெற்றி அடையாது, தெரிஞ்சுதா காசை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டியாக்கும். இப்போ பிஜேபி மட்டும் என்ன வெற்றி வரப்போதா? ஆ, மக்கள் நீதி மையத்துக்காரனா 2% ஓட்டு வாங்கினா பிஜேபிக்கு அதுவும் கிடையாது, அது நோட்டாக பின்னாடி நொண்டி அடிக்கணும். என்ன உனக்கு கொடுத்துருக்குற 1 கோடி அல்லது 50 லட்சம் 20 லட்சம் வச்சு பேசுறீங்க? இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துருச்சு. இந்த லட்சணத்தில் மறைமலை நகரில் சென்னையில் விவசாயிகள் மாநாட பிஜேபி நடத்தியிருக்கிறாங்க. அந்த விவசாயிகளுடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பெரும் திரளாக வந்திருந்தார்கள். இதுபோல் தேர்தல் காலமில் 200 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா கூட்டம் வந்து உட்காந்துரும். சாயந்தரம் வண்டியில் கொண்டு போய் இறக்கி விட்டிங்கன்னா அவன் அடுத்த கூட்டத்துக்கு போயிடுவான். அது அதிமுக கூட்டமாக இருக்கட்டும், பிஜேபி கூட்டமாக இருக்கட்டும், அது தேமுதிக கூட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கட்சி கூட்டம், அது மக்கள் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்சியில் போய் உட்காந்துருப்பாங்க, சரியா? 200 ரூபா கொடுத்தா போகிறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்குது. அதுதான் இந்த தேர்தல் காலத்து மக்களினுடைய தொழில். அப்படி கூட்டு வந்து நிறைய பேர் உட்காந்துருக்கேன், நிறைய பேர் டிவியில் மூஞ்சி தெரியக்கூடாது, முக்காடெல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, அப்படியாக உருத்தா வந்திருக்கிறதா சொல்லப்படுகிற விவசாயிகள் குறித்து இவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? விவசாயிகள் நலன் காக்கும் மோடி புஸ்தகம். ம், முதங்க வாடி, நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடின்னு மக்கள் காத்துட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? விவசாயிகள் நலன் காக்கும் மோடி. என்னம்மா நலன் காத்தாரு? உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் அரிசி பருப்பு, அப்புறம் எண்ணெய், இதெல்லாம் வந்து சாமானியனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தியாவசிய பொருள்னு தூக்குனவரும் மோடி. விவசாயிகள் அப்படின்னு நண்பன். ம், அப்புறம் விவசாயிகள் கொள்முதல் பண்ணுற நிலையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தெருவில் விற்க வச்சவரும் மோடி. விவசாயிகள் நண்பன். விவசாயிங்க ஒப்பந்தம் போட்டால் போய் ஒரு கோர்ட்லேயோ பெரிய இடத்துலையோ போய் சண்டை போட முடியாது, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட போய் கேட்க முடியாதுன்னு சொன்னவர் விவசாயிகளினுடைய தோழன் நண்பன். ம், டாக்டர் கலைஞர் அவர்கள் இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழில்களுக்கு, குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வருகிற போது 100 யூனிட் மின்சாரத்தை எல்லாருக்கும் இலவசம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? மின்சார திருத்த சட்டத்தின் மூலமாக சிறு குறு தொழில், விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிற மின்சாரத்தை தடை செய்ய போறாங்க. ஏன் தடை செய்ய போறாங்க? மீட்டரை வச்சு மின்சாரம் கொடுக்கறது இது வரைக்கும் அரசாங்கத்திட்ட இருந்தது, இப்போ தனியார் கொடுத்துட்டாங்க, அதானி கையில போயிருச்சு, யூனியன் பிரதேச பகுதிகள்லாம் அது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்ப அவன் மீட்டரை வச்சு அளந்து பார்ப்பான், எதுக்குடா அவங்களுக்கு ஓசியில மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓசி மின்சாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே அலேக்கா தூக்கி மின்சாரம் ரத்து அப்படின்னு முடிச்சு விட்டுவாங்க. அப்ப என்னவா, ஒரு காலத்துல நம்முடைய தலைவர்கள்லாம் நேரடியாக விவசாயிகள் சந்தைகளுக்கு போக வேண்டும் என்று உழவர் சந்தை திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு சந்தையற்ற பெருமுதலாளிகளுக்கு விற்கும்படியான ஒப்பந்தங்களை போடுகிற சட்டங்களை மோடி கொண்டு வந்திருக்காரு. கேட்டா என்ன சொல்றாரு? விவசாயிகளினுடைய நண்பன்.
அதுக்கு ரெண்டு அரவே காடு உட்கார்ந்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கிடக்கு. இதுல மோடி 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை வந்து அப்படி வாரி வழங்க போறாராம். எப்படி? நம்ம டெட் பாடி வழங்கினாரே, சாரி எடப்பாடி வழங்கினாரே, வீட்டுக்கு 2,500 ரூபா. நம்ம அண்ணாமலை கூட சொன்னாரே, சுரண்டி வைத்திருக்கிற காசை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள், அத்தையா நீ பண்ற 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி 2,000 ரூபா பேங்க்ல போட போறானுங்களா? ரைட்டு. கடத்தேங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடப்பீங்க. விவசாயிகள் சட்டத்தை திரும்ப குறைக்க சொன்னா விவசாயிகள்ட்ட ஆசை வார்த்தை காட்டி 2,000 கொடுக்குறேன் 3,000 கொடுக்குறேன் கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. முதல்ல மோடியுடைய முகத்தை கிழிச்சு சாயம் போன மூஞ்சிய மக்கள் மன்றத்துல காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. அதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா? அலை கடல் என 2,000 பேருக்கு மேல திரட்டப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு காட்டப்பட்ட பிஜேபியினுடைய விவசாயிகள் கூட்டத்துல ஒரு மணி நேரத்துல மொத்த கூட்டமும் காலி, பெஞ்ச் ஃபுல்லா காலியாகி இருக்கு. நீங்க சன் நியூஸ் பார்த்தா தெரியும், பெஞ்சே காலி பண்ணிட்டு போடா நீயும் விவசாய சட்டமும் கிளம்பி போயிட்டே இருந்திருக்காங்க. வந்திருந்த கொஞ்சம் பேர், காசு வாங்கின கொஞ்சம் பேர் காசு வாங்குற வரைக்கும் இருந்துட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப அசிங்கப்பட்ட ஆட்டோல ஏறுறாரு யாரு? பிஜேபியினுடைய மந்திரி ஜவுடேகர். ஏதாவது செஞ்சு மக்களை கொண்டு வந்து ஏதாவது பண்ணி கூட்டத்தை காமிச்சு ஓட்டு பொறுக்கலாம்னு நினைச்சா தமிழ்நாடு மக்கள்கிட்ட உங்க செக்கு செல்லாது. ஜவுடேகர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவர் சொல்லவே இல்லையா அமைதியா அந்த கொஸ்டினை கிராஸ் பண்ணி போயிருக்காரு, என்ன அர்த்தம்? யார கொண்டு வருவாங்க முதலமைச்சரா, இல்ல இவன்களே நின்று போராட போறாங்களா, இல்ல ரஜினியை கொண்டு வந்து முதலமைச்சராக ட்ரை பண்றாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படியும் அது ஒரு காமெடி சீனத்தான் இருக்கும். அந்த காமெடி சீனும் பொறுத்திருந்து பொறுமையா ரசிப்புமே. அதோட இன்னொரு நியூஸ் என்ன தெரியுங்களா? பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி தலைமையில 2 கோடி பேருகிட்ட விவசாய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஊர்வலமா போய் ஜனாதிபதி கையில ஒப்படைக்கணும், ராம்நாத் கோவிந்த் கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு போகும்போது கட்சி அலுவலக வாசல்லையே, காங்கிரஸ் அலுவலக வாசல்லையே பிரியங்கா காந்தி கைது செய்யப்படுகிறார், சில எம்பிஸ் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தியும் சில எம்பியும் போய் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ பயம்? பிரியங்கா காந்தி பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்கண்ணா, அவங்க மேல மக்களுக்கு ஒரு கிரேஸ் வளர்ந்துகிட்டு இருக்குண்ணா, அவ்வளோ பயப்படுறீங்க அரெஸ்ட் பண்ணி அங்கே வைக்கிறீங்க. என் பப்பு பப்புன்னு சொன்ன ராகுல் காந்தி மாத்திரம் பாவம் அப்ராணி அப்படின்னு நினச்சி உள்ள விடுறீங்க. பிரியங்கா காந்தி கேட்டிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பது, ஏன்னா ஜனநாயக நாடா, ஜனநாயக நாட்டில் எம்பிக்கள் போய் இவரை சந்திக்க முடியாதா, ஜனாதிபதியை சந்திக்க முடியாதா, நயா நடக்குது? ஒரு பக்கம் பார்த்தா விவசாயிகளுடைய போராட்டத்தை தூண்டி விடுறது நாங்கன்றீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் செத்து போச்சுன்றீங்க, எதையா உண்மை என்று நல்லா நறுக்கு நறுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு அந்த அம்மா. நமக்கு எது எப்படியோ, பல்வேறு கட்சிகளில் இருக்கிற அரப்பு அந்த அந்து போனது, வெந்து போனது, செத்து போனது, நாளைக்கு சாக போகிறது, அம்புட்டையும் 1,000 2,000 எலும்பு தப்பு டப்பு டப்பு டப்புனு தூக்கி போட்டு கட்சிக்குள்ளே இழுக்கிற வேலையை பார்க்குறாங்க. நமக்கு அண்ணாமலை மூஞ்சியவே பார்க்க செய்கலை, இந்த அறவே காட்டுகள் மூஞ்சியெல்லாம் பார்க்கவே செய்கலை. அப்படியாக நம்மளை வந்து அரசியலில் கடுப்பேற்றுகிற வேலையை பிஜேபி செய்யுது. கொஞ்சம் நல்ல மூஞ்சியாவது பரவாயில்ல, குஷ்பு மாதிரி கொஞ்சம் பார்க்கவா செய்யலாம், ஏதோ ஒன்று. மற்ற கட்சிகள்லேருந்து எக்கச்சக்கமான ஆட்களை எல்லாம் கட்சியில் இணைத்து தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியை வளப்படுத்தி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம தம்பியை சொன்னதான், எவ்வளோ முக்குனாலும் முட்டை ஓட முடியாது உங்களால், அதனால் கப் சிப் அப்படி அடக்கிட்டு அப்படி கிளம்புங்க. மக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் மனிதகுல விரோதிகள் என்பதை தெளிவாக வைத்திருக்கிறார்கள். அந்த மனிதகுல விரோதிகள் கூட எங்களுக்கு எந்த சங்காத்தமும் இல்லை. எனவே நீங்கள் எவ்வளோ முக்குனாலும், எவ்வளோ பல்ட்டி அடித்தாலும், தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும், அல்லது ஓட ஓட ஓவர் ரீல சுற்றி சுற்றி ஓட்டுனாலும், உங்கள் பருப்பு தமிழ்நாட்டில் எந்த அடுப்பில் வச்சாலும் வேகாது. சரிங்களா சங்கிகளா? ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது.